வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது மகாபாரதத்தின் மாவீரன் கர்ணன். தன் வாழ்க்கையில் எப்போதுமே கொடுத்தவன். ஆனால் அவன் இரண்டு வரங்களை ஒருவரிடம் வேண்டி பெற்றுக்கொண்டான். அந்த வரம் என்ன, யாரிடம் கேட்டான் என்பதை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வாருங்கள், வீடியோவிற்கு செல்வோம். மகாபாரதத்தில் வரும் கர்ணன் தன் வாழ்நாள் முழுவதும் கொடுத்தே பழக்கப்பட்டவன். அவர் யாரிடமும் எதுவும் கேட்டு பெற்றது கிடையாது. குருஷேத்திர போரின் கருப்பு நாளான 17 நாள் கிருஷ்ணரின் துணை கொண்டு அர்ஜுனனின் வில்லால் வீழ்த்தப்பட்ட மகாபாரத மாவீரன் கர்ணன் சாகும் தருவாயில் அவர் உயிரை பறிப்பதற்காக கிருஷ்ணர் அவருடைய புண்ணியத்தையும் வந்து தானமாக பெற்றுக்கொண்டார். அப்போது கிருஷ்ணர் கர்ணருக்கு தனது விஸ்வரூப ஸ்வரூபத்தை காண்பித்தார். அந்த நிலையிலும் கர்ணன் கிருஷ்ணரிடம் யாதும் கேட்கவில்லை. இதை கண்டு வியந்த கிருஷ்ணர் அவராகவே, கர்ணா, உனக்கு நான் ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார். அதற்கு கர்ணன், உன்னுடைய விஸ்வரூபத்தை நான் பார்த்துவிட்டேன், அதனால் இனி எனக்கு மனித பிறப்பு கிடையாது. ஆனால் உன்னுடைய அருளால் எனக்கு மீண்டும் மனித பிறப்பு கிடைத்தால் என்னிடம் வருபவர்களிடம் இல்லை என்று சொல்லாத மனதை எனக்கு தர வேண்டும் என்று வரம் கேட்டான். இது கர்ணன் கேட்டு வாங்கிய வரம் அல்ல, பெற்ற வரம். சரி, நாம் கர்ணன் பெற்ற வரத்தை பற்றி பார்ப்போம். குருஷேத்திர போர் தொடங்க இருந்த காலத்தில் ஒரு நாள் கிருஷ்ணர் குந்திதேவியை பார்ப்பதற்காக குந்திதேவியின் அரண்மனைக்கு வந்தார். குந்திதேவியை பார்த்து, அத்தை, நீங்கள் சிறு வயதில் பெற்ற குழந்தையை ஆற்றில் விட்டதை நினைத்து இன்னும் வருந்தி கொண்டிருக்கிறீர்கள். அவன் எங்கிருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்று தெரியாமல் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அவன் இருக்கும் இடமும் எனக்கு தெரியும். அவன் யார் என்பதும் எனக்கு தெரியும் என்றார். அதை கேட்ட குந்திதேவி, கிருஷ்ணா, இவ்வளவு நாள் என்னிடம் சொல்லாமல் இன்று வந்து சொல்கிறாயே, ஏன் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் நேரம் இருக்கின்றது. உன்னுடைய அந்த மூத்த மகன் இப்போது துரியோதனனின் வலதுகரமாக இருக்கின்ற கர்ணன்தான் என்று சொன்னார். அப்படியா, கர்ணன் என் மகனா? இதோ நானே சென்று என் கர்ணனை அழைத்து வருகிறேன், அப்போதுதான் இந்த போர் நிற்கும் என்று கூறி புறப்பட ஆயத்தமானாள் குந்திதேவி. சற்று பொறுங்களத்தை, நான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்லுங்கள். நீங்கள் கர்ணனை தாராளமாக நமது இடத்திற்கு கூப்பிடுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவன் துரியோதனனை விட்டு அவன் வரமாட்டான். அவன் உங்கள் பேச்சை கேட்டு இங்கே வராவிட்டால் அவனிடம் நான் சொல்கின்ற இரண்டு வரங்களை மட்டுமாவது கேளுங்கள் என்று சொன்னார். என்ன வரம் கேட்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார் கிருஷ்ணர். அதை கேட்டுக்கொண்டு குந்திதேவி கர்ணனை பார்க்க கிளம்பிச் சென்றாள். குந்திதேவி நேராக கர்ணனின் இருப்பிடம் வந்து கர்ணனை பார்த்து கர்ணனின் மார்பில் சாய்ந்து அழுது கொண்டே, கர்ணா, நீ எனது மகன். இப்போதுதான் கிருஷ்ணன் என்னிடம் இந்த உண்மையை கூறினான். நீ எங்களோடு வந்துவிடு. உனக்கு தம்பிகள் 5 இருக்கின்றனர். உன்னை அஸ்தினாபுரத்தின் மன்னனாக்குவான் தர்மன். ஆகவே நீ துரியோதனனை விட்டு எங்களோடு வந்துவிடு என்று கூற, கர்ணன் தன் தாயை நோக்கி, தாயே, இவ்வளவு நாள் கழித்து வந்திருக்கிறீர்கள், ஆனாலும் நான் உங்களோடு வர முடியாது. என் சென்றோற்றுக்கடனை தீர்க்க நான் துரியோதனுடன் இருந்துதான் போரிட்டாக வேண்டும். ஆகவே என்னால் வரவே முடியாது என்று முற்றிலும் மறுத்தான் தாயின் சொல்லை. அதை கேட்டு மீண்டும் அழுது கொண்டே குந்திதேவி, அப்படியானால் நான் கேட்கும் இரண்டு வரங்களையாவது எனக்கு கொடு என்று கேட்டாள் குந்திதேவி. அதை கேட்ட கர்ணன் சோகமான ஒரு புன்னகை கொண்டு, தன் மேல் உள்ள பாசத்தால் வந்திருப்பாள் தன் தாய் என்று நினைத்தால் பாண்டவர்கள் மேலுள்ள பாசத்தால் தான் இங்கே வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு சிரித்து கொண்டு, கேளுங்கள் தாயே, என்ன வர வேண்டும் என்னிடமிருந்து? பெற்ற தாய்க்கு இல்லாத வரமா என்று சொல்ல குந்திதேவி தன் முதல் வரத்தை கேட்டாள். அர்ஜுனனை தவிர பாண்டவர்களில் வேறு எவரேனும் நீ கொல்லக்கூடாது. அடுத்து இரண்டாவது வரமாக, அர்ஜுனனை கொல்ல
ஒரு முறைக்கு மேல் இரண்டாவது முறை நாகாஸ்திரத்தை நீ ஏவக்கூடாது என்று இரண்டு வரங்களை கேட்டாள். அப்படியே ஆகட்டும் அம்மா, இரண்டு வரங்களையும் உனக்கு தந்தேன் என்று கர்ணன் சொல்ல உடனே குந்தி தேவி கிளம்ப ஆயத்தமானாள். அப்போது கர்ணன் தாயை தடுத்து நிறுத்தி, தாயே, பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள். ஆனால் என்னிடம் ஏதாவது வேண்டுமா என்று ஒரு கேள்வியாவது நீங்கள் கேட்டீர்களா என்று சோகத்துடன் கேட்டான். அதை கேட்ட குந்தி தேவி அழுது கொண்டே, மகனே, உனக்கு இல்லாததா? உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேள் தருகிறேன் என்று குந்தி தேவி சொல்ல கர்ணன் இரண்டு வரங்களை தன் தாயிடம் கேட்டான். இதுதான் கர்ணன் தன் வாழ்க்கையில் முதலும் கடைசியுமாக மற்றவர்களிடம் கேட்ட வரம். கர்ணன் முதலாவதாக கேட்ட வரம், எக்காரணத்தை கொண்டும் நான் உங்கள் மகன் என்பதை பாண்டவர்களில் மற்றவர்களுக்கு இப்போது நீங்கள் சொல்லக்கூடாது. நான் அவர்களின் சகோதரன் என்று தெரிந்தால் அவர்கள் என்னோடு சண்டையிட தயக்கம் காட்டுவார்கள். அடுத்து இரண்டாவது வரமாக, நான் பிறந்தபோதும் வளர்ந்தபோதும் உன் மடியில் என்னை தாங்கிக் கொள்ளவில்லை. ஒருவேளை நான் இந்த குருஷேத்திர போரில் வீழ்ந்து போனால் நீ போர்க்களம் வர வேண்டும். அங்கு வந்து என்னை உன் மடியில் சாய்த்து கொண்டு நான் பிறந்த கதையையும் வளர்ந்த கதையையும் என் சிறப்பையும் சொல்லி நீ அள வேண்டும் என்று இரண்டாவது வரமாக கேட்டார் கர்ணன். இந்த இரண்டு வரத்திற்குமே குந்தி தேவி சம்மதித்து விட்டாள். குருஷேத்திர போரின் 17வது நாளில் கர்ணன் இறந்து போனான். அப்போது போர்க்களத்திற்கு வந்த குந்தி தேவி அவனை தன் மடியில் கடத்தி அவன் புகழ் பாடி அழுதாள். அப்போதுதான் முதன் முதலாக ஒப்பாரி, அதாவது இப்போது இறந்தவரின் புகழை பாடுவது பிறந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. என்ன நேயர்களே, இந்த கர்ணனின் கதையில் கர்ணன் கேட்ட வரம் பெரிதா, இல்லை குந்தி தேவி கேட்ட வரம் பெரிதா? என்னை பொறுத்தவரையில் கர்ணன் கேட்ட இரண்டு வரங்களுமே மிகப்பெரியதுதான். முதல் வரத்தை கேட்காவிட்டால் ஒருவேளை குந்தி தேவி கர்ணன் தான் உங்களது அண்ணன் என்று தனது பிள்ளைகளிடம் சொல்லியிருந்தால் இந்த மகாபாரத போரே நடந்திருக்காது, இந்த மகாபாரதம் என்ற இதிகாசம் நமக்கு கிடைத்திருக்காது. இரண்டாவது வரம் கர்ணன் கேட்டிருக்காவிட்டால் குந்தி தேவி அந்த போர்க்களத்தில் கர்ணனை தனது மடியில் அமர்த்தி கொண்டு புகழ்பாடி அழுதிருக்க மாட்டாள். கர்ணன் யார் என்று இந்த உலகத்திற்கு தெரியாது, கிருஷ்ணரை தவிர. இந்த இரண்டும் இந்த இரண்டு வரத்தால் நமக்கு கிடைத்தது. ஆகவே கர்ணன் கேட்ட வரம்தான் மிக பெரியது என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய இந்த கருத்து சரி என்றாலும் சரி இல்லை என்றாலும் உங்களது எண்ணங்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வெளிப்படுத்துங்கள். எந்த வரம் பெரிது என்பதை ஏன், எதற்கு, எப்படி என்று விளக்கி பதிவிடுங்கள். அது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான வீடியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ், கோடல் டிவி. நன்றி, நல்வணக்கம்.